கடந்த முறையை போல இந்த முறையும் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவிற்கு பூஜ்யத்தை பரிசாக கொடுக்க வேண்டும் என பிரகாஷ் காரத் வலியுறுத்தியுள்ளார். கோவை மற்றும் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர்களை ஆதரித்து கோவையில் சிபிஎம் கட்சி சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பிரகாஷ் காரத், தற்போது சந்திக்க உள்ள 18வது நாடாளுமன்ற தேர்தல் ஜனநாயகத்தையும் மதச்சார்பின்மையையும் அரசியல் சாசனத்தையும் பாதுகாப்பதற்கான தேர்தல் என தெரிவித்தார். எதிர்கட்சிகளை சமாளிக்க திராணி இல்லாத பாஜக அடக்குமுறைகளை கையாண்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். கடந்த முறையை போல இந்த முறையும் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு பூஜ்யத்தை பரிசாக கொடுக்க வேண்டும் என தெரிவித்த பிரகாஷ் காரத், அண்ணாமலை கோவையில் வெற்றி பெறுவார் என்ற பாஜகவின் கனவு பலிக்காது என்றார்.